Hi friends, welcome to Jenny's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூடான பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லா காஞ்சதும். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, சின்னதாக கடல் பாசி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம், வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மடங்கிருச்சு. 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா கூட நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தயிர் எதுவும் சேர்க்காதனால 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கொதி வந்ததும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ அதை வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. பாருங்க, சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.